decon board, inverter board, backlight, power supply, display போன்ற அனைத்து உதிரி பாகங்களும் used மற்றும் fresh spare parts கிடைக்கும். வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோனி டிவிக்கு டிஸ்பிளே மாற்றுறதை பற்றி தான். சோனி மாடல் வந்து R412D மாடல். இந்த மாடலில் தான் நம்ம டிஸ்பிளே மாற்ற போகிறோம். இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹெச்டி போர்டு தான், பார்த்தீங்கன்னா ஹெச்டி ரெடி போர்டு தான். இதுக்கு நம்ம ஈஸியாகவே மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஹெச்டி ரெடி பேனல் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் பெருசாக தான் இருக்கும். நம்ம போடுற பேனல் சேமாக தான் இருக்கும், எதுவும் கட்டிங் வேலை இருக்காது. இது பார்த்திங்கன்னா ஹெச்டி ரெடி ஸ்கேலரு. நம்ம சேம் ஹெச்டி ரெடி பேனலே போட போகிறோம், எல்ஜி பேனல் போட போகிறோம். ஃப்ரண்ட்டில் பீடிங் கழட்டிட்டு, இதில் ஒரு விஷயம் என்னென்னா பார்த்திங்கன்னா, அந்த பேனல் சுற்றி ஒட்டி இருப்பாங்க. நம்ம ஃப்ரேம்லெஸ்க்கு எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த வீட்டில் நம்ம வந்து எஃபெக்ட் உள்ள ஸ்வீட்டு வந்து கட் பண்ணிவிட்டு அது உள்ள நம்ம விட்டு அழகாக சுற்றி எடுத்தோம்னா அழகாக டிஸ்பிளே வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி வந்து சுற்றி ரிமூவ் பண்ணிவிட்டு, இது ஆல்ரெடி உடஞ்சி பேனல் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து கிளாஸ் உடஞ்சி வரும்ன்றதுனால இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் நல்ல பேனலோ கெட்ட பேனலோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடியும். சுற்றி அதை வந்துட்டு அவங்க ரிமூவ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்ம வந்து டிஸ்பிளே வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்ஜி பேனல் நியூ பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எல்ஜி பேனல் டீகான் டைப்பு. நம்ம வந்து பழைய பேனில் இருக்கிற அந்த ஐடி வந்து சாம்சங் டு எல்ஜியுடைய கனெக்டில் அந்த ஐடி பார்த்து வச்சுருக்கோம். ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு, நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ணியிருக்கோம். ஓகே, சக்சஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோக்கள் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.